ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ பிரணமாமி பார கருணாசிந்தும் யானதம் சாந்தரூபம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி கொண்டிருக்கும் சில அனுப அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து பார்த்துக்கொள்கிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவா மகாபிரிவா ஒரு சமயம் கலசப்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் முகாமிட்டுருந்தான் அப்போ அவரை பார்க்க போலூர் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒரு பக்தர் தர்சனத்துக்கு வர இந்த போலூர் சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப சத்தியம் தவறாதவர் சத்தியசீலர் போஸ்ட் மாஸ்டராக இருந்தார் நல்ல சிகையெல்லாம் வச்சுண்டு திருகால சந்தியாவதனம் பண்ணிட்டு ரொம்ப அனுஷ்டானத்தோட வாழ்ந்து வந்தவர் பெரிவாள் அபார பக்தி உள்ளவர் அவர் வந்து அந்த கேம்புக்கு பெரியவா தரிசனத்துக்கு வர வந்த உடனே பெரியவாளை அந்த தங்கின இடத்துக்கு போய் பார்க்குறார் அப்ப சொல்றா மடத்துல இருக்கிறவா இப்பதான் பெரியவா இங்கே இருக்கிற ஈஸ்வரன் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்கிற உடனே ஓடுற இவரும் பெரியவாளை போய் பிடிக்கணும்ட்டு வழியிலேயே பிடிச்சுள்ளான்ட்டு போற பெரியவா நடந்து போயிட்டே இருக்கா அப்போ அந்த கட் பெரியவா இப்படி போயிட்டே இருக்கா இவர் பின்னாடி வரார் இப்போ அந்த பாதம் பெரிவா நடந்து போகிறதே பாதரக்ஷையை போட்டு நடந்து போயின்ட்டுருக்கா பாதரக்ஷையை அப்படி தூரத்துலேருந்தே பார்க்குற இன்னும் பெரிவாலை பிடிக்கல அவர் அவர் போயிட்டுருக்கா முன்னாடி ரொம்ப முன்னாடி போயிருக்கா அந்த பாதம் மட்டும் தெரிகிறது அவருக்கு ஆஹா இப்போ பாதம் அது பரமேஸ்வரனோட பாதம் அந்த ரக்ஷையை ஒரு தரம் ஸ்பரிசம் பண்ணிட்டா ஜென்மா இல்லாமல் போயிடுமே இந்த ஜென்மா இந்த ஜென்மா இல்லை இனிமே இல்லாமல் போகுமேன்னு மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசைப்படுற அந்த பாத ரக்ஷையை ஸ்பரிசம் பண்ண மாட்டோமா அப்படின்னு அவர் என்ன ஒரு நியமமான ஒரு மனுஷரானால் அவர் ஒரு இதையும் விடமாட்டார் அவ்வளோ ஆச்சாரிருந்தார் சுப்பிரமணியர் அதே மாதிரி குடுமி வச்சுண்டு அது மாதிரி திரிகால சஞ்சா சந்தியாவனம் பண்ணிண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தர் அவரோட ஆசையும் நியாயமானது இல்லையா பேர்பட்டவா தான் அந்த மாதிரியான ஒரு பாதத்தை ஸ்பரிசிக்கிறதுக்கே ஒரு தகுதி உள்ளவா அந்த மாதிரி ஒரு ஆசை ஆஹா அந்த ரக்ஷை நம்ம ஒரு தரம் தொட்டு பார்க்கணுமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது பெரியவா சிறப்பு அந்த ரக்ஷையை போட்டுன்னு போயிட்டு இருக்கான் இவர்கிட்டன்னு ஓடி பிடிச்சி விடுறார் பெரியவாளை கோயில் கிட்ட வாசலுக்கு வந்த உடனே அவரோட ரெண்டு அணுக்க தொண்டர்கள் போறா பெரியவாளோட அந்த பாரிசுதர்கள் போறா மற்றவாளாம் பக்தாள்லாம் எல்லாம் இருக்கா சுற்றி விட இந்த சுப்பிரமணியரும் போய் சேர்ந்துக்கிறார் அப்படின்னு நிற்கிறார் அப்போது பெரியவா ஒரு நிமிஷம் வாசலில் நிற்கிறாள் நின்றுட்டு இந்த பாதரக்ஷையை உள்ளே எடுத்துன்னு போக முடியாது யார்ட்டையாவது கொடுக்கணும் ஆனால் அந்த அணுக்கு தொண்டர்கிட்ட கொடுக்கற கொடுக்கல வேறு யார்ட்டையாக கொடுக்கணும்னு பார்க்குற அவர் வர வரைக்கும் வச்சுக்கணுமா அது யாராவது இருக்காளா சிக வச்சுண்டவா இங்கே அப்படின்னு பெரியவா கேட்குறான் அணுக்கு தொண்டர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை நான் வாழும் உள்ளே வரணும்னு நினச்சாலோ இல்லை இந்த சுப்பிரமணியர் ஆசைப்பட்டதே இவருக்கு தெரிஞ்சிடுத்து எதுக்கு தானே இத்தனை விளையாட்டும் திருவிளையாடலும் இவர் வரப்போகிறான்னு தெரிஞ்சே முன்னாடியே நடந்து போறார் இவர் உடனே சிகையை வச்சுட்டுன்னு என்ன பெரியவா இவர் வந்து முன்னாடி வந்து நிற்கிற நீ சிகையை வச்சுட்டுருக்கியா சரி இந்தா நீ இந்தா நீ வச்சுக்கோ அப்படி உனக்காக தான் காத்துட்டு இருந்தேங்கிற மாதிரி அவர் கையில் அந்த பாதரட்சியை கொடுக்க சொல்கிற அணுக்கு தொண்டரை விட்டு கையிட்டி கொடுக்குறா பெரிவா இவருக்கு அப்படியே கண்ணிலாம் அப்படியே இப்போ தான் நம்ம நினைச்சிட்டோம் அந்த பாதரட்சியை ஒரு தரம் நம்ம வந்து தொட்டு பார்க்க மாட்டோமான்னு பெரியவா இப்படி கையில் தூக்கி கொடுக்குறாளேன்னு ஒரே அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா அழுகையான அழுகை வருது உடம்பெல்லாம் நடுங்கிறது நடுக்கத்தோடு அந்த பாதரட்சையை வாங்கிக்கிறார் அவர் வாங்கிக்கிறார்னா அப்போ ஏற்பட்ட தகுதி உள்ளவர் பெரிவா பார்த்து இல்லைன்னா பெரிவா பாதரட்சையை வந்து நீ தொட்டு எடுக்க முடியுமா அதுவும் பெரியவா யூஸ் இருக்கிற பாதரட்சையை அவர் கு குடுமி வச்சுட்டுருக்கார் இன்னொன்று பெரிவாளுக்கு பெரியவாளுக்கு தெரியும் ரொம்ப ஆசார நியமங்கள் உள்ளவன்னு தெரிஞ்சு செலக்ட் பண்ணி நீ இந்த நீ இதை வச்சுக்கோ நான் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன் நீ அது வரைக்கும் இங்கே வச்சு இங்கேயே நின்னுன்ட்டு அப்படின்ட்டு போகிறா பெரியவா பாது அணுக்க தொண்டர்கிட்ட கொடுத்துருக்கலாம் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவா பெரியவாழோட கூட ஒரு தான் கொடுத்துட்டு வெளில வச்சு நின்று உள்ளே போயிட்டுருவா யாராவது வச்சு இருப்பா பெரியவா ரிச்சாக இருக்கும் அது உள்ளே வச்சு இருப்பான் இப்போ பெரியவா வெறும்ன நடபாதையாக போயிருக்கா அதனால இவர் அந்த டயத்துக்கு வந்து சேர்றர் உடனே இவர் குடுமி வச்சுருக்காருன்னு ஒரு அப்படி தான் புடுமி வச்சுருவா தான் பெரியவா பாதிரக் தூக்க முடியும் அவர் குடும்பி வச்சுருக்காருனால அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்புறமும் இப்போ அந்த டைமில் அதை ஆசைப்பட்டார் பாருங்க அதை உடனே நிறைவேற்றுறார் பெரியவா ஏன்னா அது அவருடைய ஆச்சாரம் அனுஷ்டானத்துக்கான ஒரு பரிசு இல்லையா எல்லாருக்கும் கிடச்சிருமா பெரியவா தூ பாதரக்ஷை தொடர்றதுக்கு அப்படி பொழுது அப்படி உடனே வாங்கினோன்னே ஒரே சந்தோஷம் இருக்குது ஆஹான்னு உட்காந்து வச்சுருக்கார் பெரியவா உள்ளே போய்டான் பெரியவா உள்ளே போய் அந்த சிவன் கோயிலில் சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஆர்த்தி பண்ணுறதுக்காக அந்த குருக்கள் எடுக்கிற எல்லாம் ரெடி பண்ணுறார் இப்போ பெரியவா ஒரு நிமிஷம் இருங்கிறான் பக்கத்தில் இருக்கிற அணுக்கு தொண்டுகிட்ட சொல்ற அதுக்குள்ளேயும் இந்த சுப்பிரமணியம் பாதரட்சையை கொடுத்தா அதை அப்படியே கட்டின்னு நிற்கிற உள்ள போய் பெரியவாலை தரிசனம் பண்ணலேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு இப்பதான் இதுதான் மனுஷ மனசு ஆஹா அந்த பரமேஸ்வரன் பாதமே கடைச்சுடுத்தே நம்ம இப்படியே வச்சு நிற்கலாமேன்னு இல்லை அவருக்கு இன்னொரு ஆசை ஆஹா மகாபெரிவாலோட சேர்ந்து அந்த கோவிலுக்கு போய் உள்ள தரிசனம் பண்ண முடியலையே அது வேற ஒரு ஆசை அப்படியே வச்சு நிற்கிற அது உள்ள வந்து இந்த ஒரு நேசம் ஒரு குறை நான் பெரியவாளோட உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியலையேன்ட்டு அப்போ பெரியவா உள்ள ஒரு நிமிஷம் இருந்துட்டு அங்கே என் பாதரக்ஷையை வச்சுட்டு உத்தர நின்றுப்பார் நீ என்ன பண்ணுன்னு தன்னோட அணுக்கு தொண்டுகிட்ட சொல்கிற நீ போய் அந்த பாதரட்சியை வாங்கி நீ அங்கே இரு அவரை அனுப்பு அப்படின்ற பாருங்க இங்கே இவர் ஆசைப்படுறாரு மனசுக்குள்ளே ஐயோ பெரியவாளோட சேர்ந்து சிவ தரிசனம் கிடைக்கலையேன்னு உடனே பெரியவா நீ வந்து அங்கே போய் நீ போய் அந்த பாதரக்ஷை வாங்கிட்டு அவர் அனுப்பு அவர் ஆசைப்பட்டதுக்காக கையிலையும் சுத்த நேரம் பாதரக்ஷையும் வச்சு கொடுத்துட்ட இன்னொரு ஆசை பெரியவாளோட சேர்ந்து அந்த கோவில தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் அதையும் நிறைவேற்றுறார் பெரியவா இதெல்லாம் ஏன்னா அந்த அனுஷ்டானம் நியமம் அதோடைய ஒரு சிறப்பு அதற்குண்டான பரிசு அவர் ஆச்சாரத்தோட அப்படி ஒரு சத்தியசீலன் சத்தியம் தவறாதவராவர் அதே மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு வேளை சந்தியாவன்னு விட மாட்டாராம் அதே மாதிரி ஒரு நியமம் ஒரு ஆச்சாரத்தை விட மாட்டாராம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பெரியவா அவருக்கு இத்தனை அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறான் உடனே உள்ளே ஓடிவரர் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கு பெரியவா வந்து நின்று பார் ஆர்த்தி பாருங்கிறா பெரியவா அவரை சுப்பிரமணியரை போலூர் சுப்பிரமணியர்னு பேரும் அவருக்கு அவர் பா தரிசனம் பண்ணுறாரு அஹா உள்ள பார்த்தா பரமேஸ்வரன் அந்த ஆவுடை அந்த மயில்கன் வேஷ்டி நாகாபரண கிரீடம் எல்லாம் வச்சுன்னு அந்த பரமேஸ்வரனை உள்ள பார்க்குறார் வெளியில பார்த்தா உற்சவ மூர்த்தியாக மகாபிரிவா ரெண்டும் மாறி மாறி பார்க்கறாரு ஒன்றா தெரிகிறது அவருக்கு அப்படியே ஒரு தரிசனம் மகாபெரிவா அவருக்கு அன்னைக்கு கொடுக்குறார் அதே மாதிரி அம்பாள் தரிசனம் அம்பாள் சன்னதி கை அதே தரிசனத்தை திருப்பியும் பண்ணுறார் உள்ள அம்பாள் அத்தனை சர்வாலங்கர பூஷிதியாக அம்பாள் தரிசனம் கொடுக்குறா வெளியில பார்த்தா அதே மாதிரி உற்சவ அம்பாளாக பெரிவாள் பெரிவாளை இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார் ரெண்டையும் மாற்றி மாத்தி திருப்பியும் தரிசனம் பண்றார் இத்தனையும் அவர் கடைபிடித்த அந்த ஆச்சார நியமங்களுக்காக பெரிவா கொடுத்த ஒரு அனுகிரகம் அது இல்லையா எவ்வளோ ஒரு ஒரு ஆச்சாரத்தோட ஒரு மனிதன் அனுஷ்டானங்களையும் தனக்கு உண்டான தன் தர்மத்துக்கு உண்டான ஆச்சாரம் எல்லாரும் பண்ணணும்னு சொல்ல தன் தர்மத்துக்கு உண்டான ஆச்சாரத்தை அனு அனுஷ்டானங்களை எல்லா தர்ம பிரிவினருக்கும் அவள் அவளுக்கு ஒரு அனுஷ்டானம் இருக்கும் அதை அவள் வந்து சரிவர பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு நிச்சயம் பகவான் தேடி வருவான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு உண்மையான பக்தனை பகவான் தேடி வருவான் அப்படி தேடி போவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இது குருநாதர் தேடி வர்ற குருநாதர் பாத ரக்ஷையை தொடனும்னு ஆசைப்பட்ட அது குருநாதரே தேடி வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு காலில் கொடுக்குறவர் அப்பேற்பட்ட ஒரு ஒரு அனுகிரகம் அந்த ஒரு ஆசார நியமத்துக்காக நியமம் சந்தியாவதம் நியமம் எதுவுமே பண்ண வேண்டாம் நீ சந்தியாவதம் சுர்க்கியாரம் சந்தியாவதம் பண்ணின்ட்டு இருந்தாலே காயத்ரி சகஸ்திர காயத்ரி யோ இல்லைன்னா ஏதாவது முடிஞ்சது காயத்ரி பண்ணியிருந்தாலே குருநாதரோ பகவானோனை தேடி வருவாருங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொன்று அனுபவம் சீர்காழி சிவசது சிவசதும சீர்காழி கோவிந்தராஜன் அவர் இருந்தார் இல்லையா பாடகர் அப்போ பெரியவா வந்து தேனம்பாக்கத்தில் இருக்கா கேம்ப்பு இந்த சீர்காழி கோவிந்தராஜனும் அவருடைய நண்பர் கவிஞர் நெமிலி எழில் மணி மணி மணின்னு ஒருத்தர் இருந்தாரான் அவன் ரெண்டு பேரும் தரிசனத்துக்கு வரான் இவர் சீர்காழி கோவிந்தராஜன் ரொம்ப ஃபேமஸாக இருந்த சமயம் அது ரொம்ப அவர் வந்தாலே கூட்டம் கூடிடும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு பாடகர் அப்போ அதனால இவர் என்ன பண்ணுறாரு யார்ட்டின்னு சொல்லாமல் தன்னுடைய பிஏட்டை கூட இதை பற்றி தான் வந்து பெரியவா தரிசனத்துக்கு போகிறோன்னு சொல்லாமல் ரகசியமாக பாதுகாத்துண்டு வந்து தேனம்பாக்கத்துக்கு வர பெரியவா தரிசனத்துக்கு அங்கே பார்த்தா பெரியவா உள்ள வந்து உள்ள தெர போட்டு உள்ளே அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்காரோ இல்லை பூஜை பண்ணிகிட்டு இருக்காரோ பூஜை நடந்துன்ற சமயத்தில் கூட தெர போட்டிருப்பா நடுவில் நேவித்துக்கு இல்லை அலங்காரத்துக்கெல்லாம் அந்த மாதிரி உள்ள திரையை போட்டுன்னு உள்ளே இருக்கா இவர் வெளியில் வந்து எல்லா பக்தரோட உட்காண்டிருக்கார் இவர் வந்தது யாருக்குமே தெரியாது சீர்காழி வந்து வந்தால் அங்கே இருக்கிற கூட்டம் அவ்வளோதான் அவ்வளோவா தான் பார்த்தா வெளி தெரியாது சொல்லவே இல்லை மடத்துக்குமே சொல்லலை தான் வர திடீர்னு தெரவிலகின்னா பெரியவா வரான்னு நினைச்சா ஒரு அணுக்கத் தொண்டர் வர சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறார் உடனே இவர் எழுந்த ஆமாம் அப்படிங்கிற இவர் உங்களை பெரியவா வந்து ஹிமாத்ரி சுதே அந்த பாட்டை சொன்னா அப்படின்ட்டு உள்ளே போய்டர் தீக்ஷுதர் கிருதின்னு நினைக்கிற அது ஹிமாத்ரி சுதே கிருதியான்னு பார்க்கணும் அவர் வந்து அந்த பாட்டை பாட சொன்ன இவர் ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று ஆச்சரியம் ஒத்தருக்கும் சொல்லாமல் பெரிவாளுக்கே தெரியாது தான் வரப்போகிறோன்னு இவ்வளோ ரகசியமாக நம்ம வர்றோம் உள்ளேருந்து பெரியவா உடனே ஸ்க்ரீன் வேற போட்டிருக்கு கர்டன் வேற போட்டிருக்கு இவர் வந்ததே தெரியாது இவருக்கு பெரியவா உடனே சீரகாழி கோவிந்தராஜன் வந்திருக்காங்கன்னா அந்த பாட்டை பாடச்சோம் ஃபுல்லாக ஹிமாத்ரி சுதேபாஹிமா அந்த பாட்டை பாடுற பெரியவா உள்ளேருந்து அப்படி தர அவ்வளோ உட்காந்து தசம் ரசிக்கிறார் அந்த பாட்டை ரசிச்சுட்டு வெளியில வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்னா பாடினேன்னு சொல்லி அவருக்கு பிரசாதம் கொடுத்தாராம் அவரை ஒரு கேசட்டு வெளியீடு விழாக்காக கேசட்டை பெரிவாழ்கிட்ட வச்சு வாங்குறதுக்காக வந்திருக்க தன்னுடைய கேசட்டை தான் வெளியிட போகிற கேசட்டை அதையும் பெரியவா வந்து ஆசீர்வாதம் பண்ணி அப்படி ஒரு அனுகிரகமாவும் சீர்காழி சி கோவிந்தராஜன் இதை வந்து அவருடைய மகன் சீர்காழி சிவ சிதம்பரம் நிறைய மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய அப்பாக்கும் மகா பிரிவாளுக்கும் உண்டான அனுபவத்தை நிறைய இடத்துல இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறாராம் சீர்காழி சிவசுதம்பரம் அது மாதிரி ஒரு பெரிவா சர்வ சர்வவியாபி இவர் வராருங்கிறது பெரிவாளுக்கு எப்படி தெரியும் பெரியவாளு சொல்லக்கூட இல்லை இவர் நான் வரப்போகிறேன் மடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணல இவர் வந்து உள்ளே வெளில உக்காண்டிருக்கார் யார் எல்லாரும் அவன் பூஜையில் அவன் பக்கத்தில் அசிஸ்ட் உள்ளே உள்ளதான் இருக்கா யாரும் வெளிலேருந்து உள்ளே போல ஆனால் திடீர் உடனே வெளியிலேருந்து ஒரு அணுக்கு தோன்ற உள்ளேருந்து வர இங்கே சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருக்காரா அவரை வந்து இந்த பாட்டு பாடத்தோம் ஹிமாத்ரி சுதேப் ஆகிவான் அப்படின்னு அந்தந்த பாட்டுகள்லையும் பெரிவாள் சங்கீதத்துலேயும் இந்தந்த பாட்டு இந்தந்த கிருதி இந்தந்த இவாவா நன்னா பாடுவான்னு வேற பெரிவாளுக்கு தெரியும் அவாவா வந்து அவளோட சிக்னேச்சர் சாங்கை பாட சொல்லித்தான் ரசிப்பா பெரிவா அந்த மாதிரி ஒரு அனுபவம் சீர்காழி திரு கோவிந்தராஜன் அவர்களுக்கு ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா